எனக்கு உள்ளுக்குள்ளே எப்படி வந்தாலும் வெளியே நான் நல்லபடியாக எப்படி செயல் செய்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கிறது தானே முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கும். இப்போ நமக்கு வந்து நல்லபடியாக நம்மளை வேலையை செய்ய விடாமல் முடக்கிறது எது? என் வேலை நான் ஒன்று வேலை செய்யணும்னு நினைக்கிறேன் இல்லையா, என்னுடைய வேலையை சரியாக செய்ய விடாமல் என்னை தடுக்கிறது எது? தாட்ஸு, எமோஷன்ஸு, திங்கிங்ஸு, ஃப்யூச்சரு, பாஸ்ட்டு ஏதோ ஒன்று வச்சுக்கிங்க. அது எல்லாமே என்னங்க அதுக்கு பேர்? செத்துப்போன ஒரு விஷயமா இல்லை என்னங்க? அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தரணுமா? தர தேவையில்லை. அதில் என்ன செயல் செய்யணுமோ அதில் கவனம் செலுத்தணுமா? அந்த மனோரீதியான விஷயங்களில் முக்கியத்துவம் தரணுமா, இல்லை ஃபிசிக்கலான செயல் ரீதியான ஆக்ஷனுக்கு முக்கியத்துவம் தரணுமா? ரைட். இப்போ இந்த இடத்துல ஒரு உதாரணத்தை நான் சொன்னேன்னா உங்களால் எளிமையாக அதை புரிந்து கொள்ள முடியும். இப்போ தான் அதை நான் சொன்னதான் புரிஞ்சிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இது நான் என் லைஃப்பில் உணர்ந்ததை தான் சொல்லுவார். இப்போ எனக்கு வந்து ஒரு 16-18 வயசில் கார் ஓட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அலாதியான விருப்பம் இருக்கு. சின்ன வயசில் இருக்குமா இருக்காதா, கார் ஓட்டணும்னு ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஆனால் நாம் கார் ஓட்டணுன்ட்டு எடுத்து காருக்குள்ளே கீ தான் போடுவோம். மைண்டு என்ன சொல்லுதோ, இன்னும் கொஞ்சம் தூரம் போக அங்கே ஆக்சிடெண்ட் ஆகிடும், அங்கே டாக்டர் இருக்க மாட்டாங்க, நர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஆம்புலன்ஸ் இருக்காது, பிளட்டு கிடைக்காது, அந்த எண்டுக்கு போய் நிற்கும் வண்டி. இன்னும் என்ன பண்ணல, நாம் ஸ்டார்ட்டே பண்ணல, கீயே போட்டு ஸ்டார்ட் பண்ணல. ஆனால் மைண்ட் எங்கே போயிடுச்சு? மேலே போகிற வரும் போயிடுச்சு. புரியுதுங்களா? என்னப்போ ஒரு வண்டி ஓட்டுன்னு நினச்சது ஒரு பெரும் தவறா, ஒரு கார் ஓட்டுன்னு நினச்சது ஒரு பெரிய தவறா? கரெக்டாக தான் இல்லையா? ப்ராக்டிக்கலாக நம்ம பேசுவோம். இப்போ ஏப்போ ஒரு கார் ஓட்டுன்னு தான் நினச்சேன், அதுக்கு இவ்வளோ பெரிய பஞ்சாயத்தா? சரி, அப்புறம் எனக்கு என்ன பண்ணிட்டீங்கன்னா, இப்போ நம்ம எப்படி அதை வந்தோங்கிறதுக்கு முன்னாடி நாம் என்னென்ன எஃபோர்ட் பண்ணோம்னு அதுக்கு தெரியணும்ல. கார் ஓட்டுறதுக்கு என்ன பண்ணோம், நமக்கு என்ன? சரி, நான் வந்து அப்போ 2-3 தியான அமைப்புலாம் இருந்தேன்னு வச்சிங்க, எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது? என் மனசை சரி பண்ணுறதுக்கு எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குது? இப்போ நெகட்டிவான எதிர் எனக்கு வந்திருக்கிறது, எனக்கு வந்திருக்கிறதுல என்ன நல்ல எண்ணமா? ஆஸ்பத்திரி, நர்ஸு, பிளட்டு, டாக்டர்லாம் நல்ல எண்ணமா? முடிக்கிற அளவுக்கு எண்ணம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணும், இதையெல்லாம் எடுத்துட்டு நல்ல எண்ணத்தை நம்மளாம் என்ன பண்ணும், உள்ளே புகுத்துனா அதுக்கு ஒரு இது வேறு சொல்லுவாங்க. ஒரு பாட்டில் காற்ற போக்குன்னா தண்ணி ஊற்றுனா காற்று போயிடும் அப்படின்லாம் எதுவும் படிச்சிருப்பீங்க இல்லையா? படிச்சது இல்லையா? நிரப்பினா உள்ளே இருக்கிற காற்று வெளியே போயிருக்கிற மாதிரி நீங்கள் பாசிட்டிவாக நீங்களாம் வழினா போட்டால் அந்த நெகட்டிவ்லாம் வெளியே போயிருமாங்க. இப்படி தான் சொல்லப்பட்டது. நானும் என்ன பண்ணுறோம், நல்லபடியாக கார் ஓட்டுவேன், நல்லபடியாக கார் ஓட்டுவேன், நல்லபடியாக கார் ஓட்டுவேன், எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சூப்பராக கார் ஓட்டுவேன், அப்படி கார் ஓட்டுவேன், இப்படி கார் ஓட்டுவேன், போய் தொட்டால் டாக்டர், நர்ஸு, ஹாஸ்பிட்டல், பிளட்டு, ஆம்புலன்ஸு, அது பாட்டு கடை கடந்து ஓடுது. என்னுடைய எஃபோர்ட்டெல்லாம் அப்படி. சரி, அப்புறம் என்ன பண்ணும், இஷ்ட தெய்வத்தை கும்பிட்றது, காப்பு போட்டுக்கிறது, என்னென்ன, அதாவது மனசை என்னுடைய சப்போர்ட்டு கொண்டு வர்றதுக்கு என்னென்ன எஃபோர்ட் இருக்குதோ அத்தனை விதமான முயற்சிகளும் செய்து பார்த்தாச்சு. ஆனால் கீயை தொட்டால் பழைய குருடி கதவை துறடிங்கிறது ஒரு வசனம் இருக்குது. அதெல்லாம் எதையுமே கேட்காம அதே டாக்டர், அதே நர்ஸு, ஆஸ்பத்திரி, பிளட்டு, ஆம்புலன்ஸு, அதுலேயே போய் நிற்கிது. உங்களுக்கு புரியுதுங்களா? இங்கே எல்லா எஃபோர்ட்டும் போட்டு பார்த்தாச்சு. மனதிற்காக கொடுக்கப்பட்ட அத்தனை பயிற்சிகளும் செய்து பார்த்தாச்சு. எதுலேயுமே கொஞ்சம் நேரங்களாக இருக்குது, பெர்மனண்ட்டான ரிசல்ட் எதுலேயுமே வரல. சொல்கிறது உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ என்ன பிரச்சனை? இல்லை, ஏதோ ஒன்று நம்மளை ஒரு பக்கம் முடக்கிக்கிட்டே இருக்குது. எது முடக்குது இங்கே? இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறது, நான் இன்னும் கொஞ்சம் ஓப்பனாக பேசுகிறேன். இப்போ இதான் என்னுடைய பிரச்சனை சார். என்னை முடக்கிறது எது முடக்குது? மனசில் இருக்கிற டாக்டர், நர்ஸு, ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸு, பிளட்டு கிடைக்காதுங்கிற எதிர்மறையான எண்ணங்கள் என்னை செயல்பட விடாமல் என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது, முடக்கிக்கிட்டு இருக்குதுங்கிறது புரியுதா புரியலையா? இப்போ நான் வந்து என்ன பண்ணணும்? நான் வந்து கவனத்தை, அதாவது எனக்கு வந்து ஒரே கவனம் தான் இருக்கிறது, ரெண்டு கவனம்லாம் கிடையாது, ஒரே கவனம் தான் ஆக்ஷன் செய்கிறதுக்கும்
அதே கவனம் தான் எனக்குள்ளே நான் யோசிக்கிறதுக்கும். புரியுதுங்களா? மனசு, அதாவது இந்த டார்ச்சர் அது சொன்னால எனக்கு அடிக்கிறது வெளில செய்கிறது. நம்ம நம்மளுடைய முழு கவனத்தையும் நம்ம எங்கே செலுத்திட்டு இருந்தோம்? உள்ள டாக்டர், நர்ஸு, ஆஸ்பத்திரி, பிளட்டு, ஆம்புலன்ஸ் மேலேயே செலுத்திக்கிட்டு இருந்ததுனால என்னால் எதில் பண்ண முடியல? முன்னாடி இருக்கிற காரு, ஆக்சிலேட்ரு, கிளச்சு, இது பிரேக்கு, எது ரியர் மிரர், எது பேக் மிரருங்கிற கவனத்தில் என்னால் என்ன பண்ண முடியலைங்க? கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல. எது மேலே நம்ம திரும்ப திரும்ப, ஏன்னா எனக்கு நம்ம இப்படி பண்ணணுங்கிறதே நமக்கு தெரியாது. தெரியாது தானே? அப்போ நாம் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, பல காலம் இப்படியே முயற்சி பண்ணி என்னடா நம்மளால் ஒரு நிம்மதியாக ஒரு கார் ஓட்ட முடியல. சொந்தமாக கார் வாங்கிட்டோம், ஆனால் காரு ஓட்ட முடியல. சொந்தமாக கார் இருக்குது, கார் ஓட்ட முடியல. போனால் வந்தாலும் நல்லா ஓட்டுறான், நமக்கு இப்படி இருக்க அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய கில்ட்டு ஃபீலிங் இப்படிலாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஐயாட்டெல்லாம் வந்த பிறகு தான் இந்த கான்செப்டு ஓரளவுக்கு புரிஞ்சுது. இருந்தாலும் இதில் ஒரு டவுட் இருந்தது. இப்போ நாம் இப்போ புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அது எப்படின்னு ஐயாட்டியே போயிட்டு உட்காந்து நான் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஸ்டோரி மாதிரி சொல்கிறேன். ஐயா கார் எடுக்குன்னா இப்படி வந்தீங்க, மனசில் தப்பு தப்பாக என்ன வந்து டாக்டர், நர்ஸு, ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸ் இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கதை ஓடுதீங்கன்னு சொல்லி நான் பாட்டுக்கு அவர்கிட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவர் அப்படியே அவ்வளோதான் அவருடைய ஆக்ஷன். அமைதியாக கேட்டு என்ன சொல்கிறாரு, இதில் எது இதெல்லாம் தானாக வருது? உங்கள்கிட்ட தான் கேட்க போகிறேன், இதில் எது இதெல்லாம் தானாக வருது, எது எது நாம் எல்லாம் செய்ய வேண்டிய பார்ட்? ரெண்டு பார்ட் இருக்குது இல்லையா? ஒவ்வொரு விஷயத்துலேயும் மனோரீதியான அம்சம் ஒன்று இருக்கிறது, செயல்பட வேண்டிய ஃபிசிக்கலான பார்ட்னு ஒன்று இருக்குது. ரெண்டு இருக்குதா இல்லையா? மனசு இருக்குது, உடம்பு இருக்குது. உடம்புக்கு பேர் என்ன பார்ட்டு? ஃபிசிக்கல் பார்ட்டு. மனசு ரீதியாக யோசிக்கிறதுக்கு பேர் சைக்காலஜிக்கல் பார்ட் அப்படின்னு சொன்னால் புரிஞ்சு. அதுக்கு வந்து மனதின் பாகம், இது உடலின் பங்கு அப்படின்னு வச்சுக்கலாம். புரிஞ்சுங்களா? ஒவ்வொரு விஷயத்துலையுமே இது ரெண்டு இல்லாமல் நம்ம எந்த வேலையுமே செய்கிறது இல்லை. ஓகேங்களா? அப்போது இந்த விஷயத்தில் எது மனதோட பார்ட்டு, எது செயல்பட வேண்டிய செயல்பாட்டு, இதான் மேட்ரு. சொல்லியாச்சு, நீங்கள் எல்லாமே ஞானிகள் ஆகிட்டீங்க. என்ன இதுக்கான ஆன்சர்? கரெக்டு. மனதோட பார்ட்டுக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்துக்கிட்டே இருந்ததுனால செயலோட பார்ட்டில் நான் என்ன பண்ணிட்டேன், கோட்டை விட்டேன். கரெக்டாக? இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ நான் எதுக்கு முக்கியத்துவம் தரணும், எதுக்கு முக்கியத்துவம் தரதுலேருந்து விடுபடணும். ஆக்ஷன் பார்ட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு மனோரீதியான பகுதிக்கு என்ன பண்ணணும், அன்இம்பார்ட்டன்ட் பண்ணணும். புறக்கணித்தல். புறக்கணித்தல்னா என்னென்னா, அதை வராமல் நிறுத்துறதுலாம் என் கையில் கிடையாது. மழையை நிறுத்த முடியுமா? வெயில் அடிக்கிறது நிறுத்த முடியுமா? அதெல்லாம் நிறுத்த முடியாது. அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதை விட்டுட்டு என்னால் என்ன செய்ய முடியுமோ செய்ய வேண்டியது தான் நம்ம செய்ய வேண்டிய வேலைப்பாடு. புரியுதுங்களா? அப்போ என்ன இதில் எது எதெல்லாம் தாமாக வருது? டாக்டரு, நர்ஸு, ஆஸ்பத்திரி, ஆம்புலன்ஸு, பிளட்டெல்லாம் தானாக வருது. அதனால் கையில் படபடப்பு, டென்ஷன், ஏதோ ஒன்று ஏற்படுறதெல்லாம் அதெல்லாமே என்ன கூட ஃபிசிக்கலாக வர்ற பிரச்சனைகளும் என்னங்க, அதுவும் தானாக தான் நடக்குது. புரியுதுங்களா? இது வந்து மனோரீதியாக சைக்காலஜிக்கலாக ஏற்படுது. நீங்கள் வந்து உடலும் மனமும் வேறு வேறு அல்ல, ரெண்டுமே ஒன்றோட ஒன்று என்ன ஆயிருக்கிறது, இதோட எக்ஸ்டென்ஷன்ஸ் தான் அதோ அதோட பிகைன்ஸ் தான் மனசு இப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஸ்ரீ பகவத்தையா அவர்களின் மூன்று நாள் ஞான முகாம் செப்டம்பர் மாதத்தில் நடைபெற உள்ளது. நாள் 27/9/2024 வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 29/9/2024 ஞாயிற்றுக்கிழமை மதியம் 3 மணி வரை நடைபெறுகிறது. இந்த வகுப்பில் அகம் புறம் என்றால் என்ன, மனம் புத்தி என்றால் என்ன, ஆன்மீகம், கர்மா, தியானம், ஞானம், முக்தி என ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ தேவையான அனைத்து விஷயங்களும் சொல்லித்தரப்படுகிறது. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள முன்பதிவு அவசியம். ஆன்லைனில் பதிவு செய்ய www.sreebhagavat.com பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆன்லைனில் பதிவு செய்ய தெரியாதவர்கள் தொலைபேசி எண்ணில் பதிவு செய்து கொள்ளுங்கள். 9942219065 முன்பதிவு செய்து உங்கள் வருகையை உறுதி செய்து கொள்ளுங்கள்.